Hi students, welcome to Tamil class. Tamil class la iniki namba enna paaka porom appadina elil konjum aruvi. Elil appadina enanga? Elil appadina alagu. Paringa padatha gavaninga. Padathula rendu kulandhainga irukanga. Avanga innotha rendu periyavanga irukanga. Seringla indha rendu kulandhaiyoda peru appadina angavai sangavai. Idhu yaar appadina indha kulandhaiyoda chitti chittappa. சரிங்களா பாருங்க அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அவங்க சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போகிறாங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனோடனே சித்தி கேட்குறாங்க வாருங்கள் செல்லங்களே வீட்டில் எல்லாரும் நலமா வாங்க குழந்தைங்களே வாங்க செல்லங்களே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி கேட்குறாங்க அதுக்கு அங்கவை சங்கவை சொல்கிறாங்க நலமாய் உள்ளோம் சித்தி நீங்கள் நலமா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்கவை சங்கவை கேட்குறாங்க சித்தப்பாவுக்கு என்ன கேட்குறாரு பாருங்க நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே அதை பற்றி கூறுங்கள் கேட்போம் நீங்கள் ரெண்டு பேருமே கல்வி சுற்றுலா போயிட்டு வந்தீங்களாமே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சித்தப்பா கேட்குறாரு அங்கவை நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு போய் வந்தோம் அதை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா டூருக்கு போனோம் தருமபுரி கவனிங்க தருமபுரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் ஒகேனக்கல் அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அதை பற்றி நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கவை சொல்கிறான் சங்கவை என்ன சொல்கிறான்னு பாருங்கள் எழில் கொஞ்சம் மலையில் உள்ள அந்த அருவி பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது பாருங்கள் எழில் கொஞ்சம் மலைகள் அதாவது அழகு கொஞ்சம் மலையில் உள்ள அந்த அருவி பெண்ணா கவனிங்க பெண்ணாகரம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த பிளேஸ் இருக்குது இந்த பிளேஸு ஒகேனக்கல் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சித்தப்பா சொல்கிறாரு மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல பேர் இறைச்சலுடன் கீழ் நோக்கி விழும் அருவி பார்க்க பார்க்க அழகு இல்லையா அதுக்கு சித்தப்பா என்ன சொல்கிறாங்க மலை உச்சிலேருந்து வெள்ளி வெள்ளின்னு என்னது நம்ம காலில் கொழுசு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் வெள்ளின்னு சொல்லுவோம் அந்த வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல் பேரிரைச்சலுடன் அது சத்தத்துடன் கீழ் நோக்கி விழக்கூடிய அந்த அருவி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்க்க பார்க்க அழகு இல்லையா அப்படின்னா அழகாக இருக்குது அது எவ்வளோ அழகாக ரசித்து பார்க்கணும் அது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி வர்ணித்து அவங்க சித்தப்பா சொல்கிறாரு அதுக்கு அங்கே என்ன சொல்கிறா ஆம் சித்தப்பா அழகோ அழகு ஆமா சித்தப்பா இதுவரையும் அந்த மாதிரி அருவியை பார்த்ததே இல்லை எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சித்தப்பா அதற்கு ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்ததாம் தெரிந்து கொண்டீர்களாம் அதுக்கு எப்படி ஒகேனக்கல் அப்படின்னு பெயர் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க அதுக்கு அங்கவே சொல்கிறான் ஒகேனக்கல் என்பதற்கு புகையும் கல்பாறை என பொருள் ஒகேனக்கல் அப்படின்னு என்னது புகையும் கல்பாறை என பொருள் கன்னடத்தில் ஒகே என்பது புகை ஆகும் கன்னடத்தில் ஒகே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க புகை அப்படின்னு சொல்லுவாங்க அருவி நீர் கல்பாறையில் பட்டு தெரித்து கவனிங்க அருவி நீர் வந்து கல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கல்பாறையில் பட்டு தெரித்து வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் தான் இப்பெயர் வந்தது ஒகேனக்கல் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அந்த அருவி இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கல் பாறையில் கல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கல் பாறையில் பட்டு தெரிக்குது தெரிக்கும்போது அதுலேருந்து வெண்கலர் அதாவது புகை வந்து ஒயிட் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் தான் அதுக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் காவேரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி இங்குதான் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது காவேரி ஆறு ஆறுன்னா நமக்கு தெரியும் இல்லையா ரிவர் அந்த ரிவர் எங்கே ஸ்டார்டிங் அப்படின்னா கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி அங்கே தான் ஆரம்பிச்சு தோன்றி இங்குதான் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சங்கவை உல்லாச பயணிகளை பெறும் ஆரவாரத்தோடு வரவேற்கும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே போட்டில் போகிறாங்க படகுல போகிறாங்க பார்த்தீங்களா நம்மளும் ஒரு நாள் போகுமா ஸ்கூல் திறந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு டூர் எங்கே போடுறோம் அப்படின்னா ஒகேனக்கல் போகிறோம் டூருக்கு என்ஜாய் பண்ணுறோம் சரிங்களா எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க சித்தி இவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள் அப்படின்னு சித்தி கேட்குறாங்க சங்கவை இந்த கண்கொள்ளா காட்சியினை கண்டுகளிக்க பரிசலில் சென்றோம் நாம் போட்டு படகுன்னு சொன்னேன்ல இதை நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா பரிசல் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா பரிசலில் சென்றோம் என்னே அருமை
என்ன அருமை சொல்லணும், ஐயோ என்ன ஒரு அருமை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல என்னே அருமை, 100 அடி உயரத்திலிருந்து விழும் அருவியில் குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. 100 அடி உயரத்திலிருந்து விழக்கூடிய அந்த அருவி தண்ணி, அதில் குளித்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம போகிறோம் சரிங்களா. அடுத்த கவிஞம் சித்தப்பா, பரிசலில் செல்லும் வழியில் என்னென்ன பார்த்தீர்கள்? நீங்கள் பரிசலில் போனீங்கல்ல பாருங்கள், பரிசலில் போகிறீங்களையா, அப்படி போகும்போது நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கேட்குறாங்க. அதுக்கு அங்கவே சொல்கிறான், மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணை உருக்குவது போல தெரிந்தது. மலை பாருங்க, சுற்றிலும் மலை, அந்த மலை நடுவில் பாதை அமைத்து அருவி நீர் வந்து கொட்டுதும் பார்த்தீங்களா, அந்த அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணையை உருக்குவது போல தெரிந்தது. இந்த பரிசலில் பயணம் சென்றது எங்களை ஆனந்த கழிப்பில் அழுத்தியது. இந்த இடத்துல நாங்கள் பயணம் செஞ்சது எங்களுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கவே சொல்கிறோம். சங்கவை, இரு மலைகளுக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். ரெண்டு மலை இருக்கும், அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் நான் தொங்கு பாலத்தில் சென்றோம் போனோம் அப்படின்னு சொல்லி சங்கவை சொல்கிறான். அங்கவை, நாங்கள் எல்லாரும் நீராடி விட்டு மீண்டும் பரிசலில் கரைக்கு வந்தோம். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக குளிச்சுட்டு மீண்டும் என்ன பண்ணோம், பரிசலில் கரைக்கு வந்தோம். உணவு உண்ட பின் மகிழ்ச்சியோடு பூங்கா சென்றோம். மதியம் சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் எங்கே போனோம், பூங்கா பார்க்குக்கு போனோம். துள்ளி திரியும் மான் கூட்டம், முதலை பண்ணை முதலியவற்றை பார்த்தோம். அந்த இடத்துல துள்ளி திரியும் மான் கூட்டமும் முதலை பண்ணையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அங்கவே சொல்கிறான். சங்கவை பாருங்க, சங்கவை, சித்தி, இங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கே ரொம்ப பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. இது அதியமான் அப்படிங்கிற மன்னன் சரிங்களா, அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து தெரிந்து கொண்டோம். கல்வெட்டு படித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் திறந்தோடனே உங்களுக்கு கல்வெட்டு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்லி பிக்சர் காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், சித்தப்பா, பாராட்டுகள் குழந்தைகளே, அருவியின் அழகை கண்டு களித்தது மட்டுமன்றி, கவனிங்க, பாராட்டுகள் குழந்தைகளே, அருவியின் அழகை கண்டு களித்தது மட்டுமின்றி அங்குள்ள பொது அறிவு செய்திகளையும் திரட்டியிருக்கீர்கள். பாராட்டுகள் அப்படின்னு வெரி குட் வெரி குட். நீங்கள் அருவியோட கவனிங்க, அருவி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இந்த அருவியோட அழகை மட்டும் பார்த்தது இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய பொது விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க. சித்தி, நன்றி குழந்தைகளே, எங்களுக்கும் ஒகேனக்கலை நேரே சென்று பார்க்க, கவனிங்க, நன்றி குழந்தைகளை, எங்களுக்கும் ஒகேனக்கலை நேரே சென்று பார்த்த பரவசத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நாமும் குடும்பத்துடன் ஒரு முறை சென்று வருவோம். நீங்கள் சொல்கிறத பார்த்த உடனே எனக்கு என்னது, அங்கே நேரில் போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாரும் குடும்பத்துடன் இன்னும் ஒரு முறையை நம்ம என்ன பண்ணலாம், ஒகேனக்கலை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க சரிங்களா. அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஸ்கூல் திறந்து ஃபஸ்ட்டு டூர் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒகேனக்கல் போகலாம். எல்லாரும் ரெடியாக இருந்துக்குங்க சரிங்களா. பயிற்சி வினாக்கள், சரியான விடையை தெரிவு செய்வோமாம். ஒகேனக்கல் அருவியில் நீர்வீழ்ச்சி பாருங்கள் வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல இருந்தது. அடுத்து பாருங்க, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. வெண்புகை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை. பாதை பிளஸ் அமைத்து இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பாதை அமைத்து. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. வினாக்களுக்கு விடையளி, ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இடங்களை கூறுக. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, தொங்கு பாலம், பரிசல் சவாரி, மான் பூங்கா, முதலை பண்ணை, தேசநாதீஸ்வரர் கோவில் போன்றவை பார்க்க வேண்டிய இடங்கள் ஆகும். ஒகேனக்கலில் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? ஒகேனக்கலில் மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணை உருக்குவது போல தெரிந்தது. சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் என்ன? ஒகேனக்கலுக்கு அருகே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. அது அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே அமைந்துள்ளது? தருமபுரி மாவட்டத்தில் எலிக்கொஞ்சும் மலையில் உள்ள ஒகேனக்கல் அருவி பொன்னகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.